ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவி பிரியா. வெல்கம் டு மை டெய்லி பிளேட். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் மிளகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு நிறையா பேர்த்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் மேக்ஸிமம் யாருமே வீட்டில் செய்யறதில்ல. கடையிலேயே அது அவைலபிளாக இருக்கிறதுனால நிறையா பேர் கடையிலேயே வாங்கிக்கிறாங்க. வீட்டிலையே எப்படி ஈஸியாக மோர் மிளகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து மோர் மிளகாய் செய்கிறதுக்காக ஒரு 300 கிராம் பச்சை மிளகாய் வந்து வாங்கியிருக்கேன். நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் ரெண்டு மிளகாயும் வாங்கியிருக்கேன். குண்டு மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், நீட்ட மிளகாயில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக நான் வந்து தட்டக்கூடையில் போடுறேன். உங்கள் வீட்டில் ஓட்டை பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் அதில் போட்டு நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். என்ன இது ஒரு வாரம் ஒரு 10 நாளோட ப்ராசஸ் இது. ஸோ டெய்லியும் நம்ம இதவே பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்குனா போதும், ஒரு வாரத்தில் ரொம்ப சூப்பரான மோர் மிளகாய் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மோர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிச்ச மோராக கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் இதில் எப்படி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை வந்து காம்போடு தான் போடணும் இதுக்கு. அந்த காம்பு தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் கீறி விட்டும் போடலாம், இல்லாட்டி ஒரு மைகோதி மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு பச்சை மிளகாயில் ஒரு 2-3 பக்கம் அப்படி ஓட்டை போட்டிங்கன்னா கூட நம்மளோட மெயின் இன்டென்ஷன் வந்து அந்த மோர் வந்து நல்லா அந்த பச்சை மிளகாய்க்குள்ளே இறங்கணும். அதுதான் இப்போ ஒரு லெமன் ஜூஸ் வந்து இந்த மோரில் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே புளித்த மோர் தான் எடுத்து வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அந்த மோரில் போட்டுக்கலாம். எல்லா பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். மோர் மிளகாய்க்கு எப்போவுமே உப்பு புளிப்பு வந்து நல்லா உரப்பாகவே இருக்கணும், அப்போ தான் அந்த காரத்துக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ உப்பு வந்து 3 கைப்பிடி நிறையா போட்டிருக்கேன். இந்த மாதிரி மார்னிங் வந்து நான் கலக்கி மூடி வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் பார்த்தீங்களா நல்லா பச்சை மிளகாய் வந்து அந்த மோரில் ஊறி இருக்கு. ஸோ கரண்டியால் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ஒரு உட்டன் கரண்டி எடுத்து ஒரு தடவை நல்லா கலக்கிக்கலாம். ஜஸ்ட் இது தான் டெய்லி ஒரு காலையில் ஒரு 5 மினிட்ஸு, சாயந்தரம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு உட்டன் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும். இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு பண்ண வேண்டி வரும். 3 நாளில் அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த மோரில் ஊறி அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே நல்லா இறங்கி நல்லா அந்த மிளகாயில் வந்து பிடிச்சிருக்கும். இதே மாதிரி 2வது நாள் ஈவினிங்கும் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கலக்கினா போதும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா ஊறி இருக்குது மோரில். இப்போ 3வது நாள் மார்னிங் ஜஸ்ட் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கலக்கி வச்சா போதும். பெரிய வேலையெல்லாம் இது இல்லை, அது பாட்டுக்கு அது ஊறிட்டு இருக்கும். இப்போ 3rd டே ஈவினிங் பார்த்திங்கன்னா மோரில் நல்லா ஊறி இருக்கு, நல்லா பச்சை மிளகாயோட கலரெல்லாம் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 நாள் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிலில் இதை எடுத்து நல்லா காய வைக்கணும். இப்போ 3 நாள் நல்லா ஊறி இருக்குது இந்த பச்சை மிளகாய். இப்போ 4வது நாள் காலையில் வந்து இந்த மோரில் இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மோர்லேருந்து பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து தட்டத்தில் போட்டு நல்லா வெயில் படுற இடத்துல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இது காயறதுக்கும் எப்படியும் 1 வீக் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மோர் வந்து அதில் மேலே ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து மோர் இன்னும் நல்லா வெயிலில் காயும் போது அந்த பச்சை மிளகாய் நல்லா மோர் வந்து இறங்கும். இந்த மாதிரி இதை எடுத்து கொண்டு போய் நல்லா வெயில் படுற இடத்துல காலையில் டைம்லேருந்து நல்லா மத்தியானம் நல்லா வெயிலில் படுற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி மிளகாயை நல்லா வெயில் இருக்கிற டைமில் மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க. வெயில் கம்மியாகிற டைமில் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக பனியிலே இருந்ததுன்னா இது சீக்கிரமாக காயாது. ஸோ ஈவினிங் டைம் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1 நாள் ஃபுல்லாக பகல் டைமில் வந்து நல்லா காஞ்சிருக்கு மிளகாய். இந்த மாதிரி இந்தளவுக்கு காஞ்சிருக்கு.
இப்போ மிச்சம் இருக்கிற மோரில் வந்து இதை திரும்பவும் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். இது எதுக்காகன்னா அந்த மோர் வந்து மோரில் இருக்கிற அந்த நெய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு க்ரீம் அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக இது வந்து இன்னும் நல்லா ஊறினா தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். அந்த மிளகாய் சாப்பிடும்போது அந்த மோரோட நெய்ப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மோரில் போட்டு நல்லா கலக்கி வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா மிளகாயிலையும் வந்து அந்த மோர் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோரும் நல்லா கெட்டியாக இருக்குது, மிளகாயிலையும் வந்து மோர் நல்லா பிடிச்சிருக்கு. இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி ஒரு பகல் ஃபுல்லாக காய வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் மோர் வந்து அந்த மோரோட அந்த அந்த வெண்ணெய் மாதிரி மேலே அப்படியே ஃபார்ம் ஆகிருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் வந்து நம்ம ரெண்டாவது மறுபடியும் போட்டு ஊற வச்சது. இப்போ இன்னும் காயலை நல்லா காயில மிளகாய் பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதை மறுபடியும் இன்னொரு ரெண்டு நாள் கூட வெயிலில் நல்லா வச்சு காய வச்சு எடுத்துக்கணும். வெயிலில் நல்லா காய காய தான் வந்து அந்த மோரில் இருக்க அந்த ஒரு டேஸ்ட் வந்து மிளகாயில் இறங்கும். மிளகாயில் உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா பிடிக்கும். அதனால் இது நல்லா காய வைக்கணும். ஏன்னா இது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிலோ 1.5 கிலோ அளவுக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் வரைக்குமே இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொரியலெல்லாம் செய்யாத டைமில் வந்து இதை வந்து ஈஸியாக எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாப்பாடு சாம்பார் சாதம்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த மோரில் இருக்கிற வெண்ணெய் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அந்த பச்சை மிளகாய் மேலே. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அந்த மிளகாய் சாப்பிடும்போது அந்த ஒரு நெய்ப்பு டேஸ்ட்டோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மோரோட நெய் வெண்ணெய் பாருங்கள் க்ரீம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து வெயிலில் நல்லா காஞ்சு அந்த மிளகாயில் பிடிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் மிளகாய். இப்போ இது மாதிரி ரெண்டாவதாக மோரில் கலந்து ஒரு 4-5 நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா காஞ்சு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும் மிளகாய் வந்து ரொம்பவே நல்லா காஞ்சிருக்கு. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. அந்த மோரில் இருக்கிற அந்த வெண்ணெய் கூட நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5-6 நாளைக்கு நல்லா வெயிலில் வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். தயிர் சாதம்க்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பப்படம் காய்ச்சுற மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பப்படம் வறுக்கிற மாதிரி இதை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பெரிய வேலையாக நினச்சிட்டு வீட்டில் செய்கிறதே இல்லை பட் இது ரொம்ப பெரிய வேலையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஒரு 10 நாள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் ஈஸியாக வறுத்து சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப ஹைஜீன் வீட்டில் செய்கிறது. நம்ம இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாமே ஹைஜீன் தான் முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியெல்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.